உறவுகள் அனைத்து தமிழ் மக்கள் வாழ்கையோடு இணைந்திருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அன்பர்களை தாயகத்திலிருந்து சியாதீனோட உடவியலாளர் இரா மைதரன் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் இரா மைதரன் வணக்கம் தான் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு அரசியல் கலை நிகழ்ச்சியில் மாகாணத்தில் நடைபெறுகின்ற கூத்தை நாங்கள் பார்க்கலாம் என்று யோசிக்கின்றேன் என்று எங்களுடைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் மாநகர சபை தொடர்பாக நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து நீண்ட நாட்களாக அங்கு அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்ற விடயங்களில் எல்லாம் கொண்டு வந்திருந்தீர்கள் மணிவன் என்றிருந்த பொழுது ஓரளவுக்கேனும் சரியான வழியில் நீற்றகரமான திட்டத்தோடவர் செயல்பட்ட விடயங்களையும் நீங்கள் கூறிக்கொண்டு வந்தீர்கள் ஆனால் திட்டமிட்டு அவரை மாநர் முதல்வர் பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலைமையை விட்டார்கள் அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள்தான் கூறினீர்கள் சுமந்திரன் பின் கதவால் கொண்டு வந்தது ஆனல்ட் ஆனல்ட் அவர்களையும் கொண்டு வந்த பொழுது அந்த பாதீடு அங்கே வாக்குகள் கிடைக்காதபடியால் தோற்கடிக்கப்பட்டது அதனால் இது ரெண்டாவது தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன இது என்ன எனக்கென்றால் புரியவில்லை நாங்கள் நாடுகளை குறை கூறுகின்றோம் சிங்கள பேரினவாத அரசாங்கத்தை குறை கூறுகின்றோம் எங்களுக்குள் தானும் அந்த ஒரு சின்ன பகுதி மாநகர சபைக்குத்தானும் நாங்கள் ஒரு ஒரு ஒற்றுமையான பாதையில் பயணிக்கலாம் தானே அது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும் அதற்கு முன்னதாக இராமதுரன் இப்போது இல்ல நிலைமை என்ன இந்த மாநகர சபை தொடர்பாக அவர்களும் இப்பொழுது நீக்கப்பட்டு விட்டார் என்ன நடக்க போகின்றது உண்மையில் யாழ் மாநகர சபையில் நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அதில் பதினாறு உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சிக்கு பதினாறு உறுப்பினர்கள் தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நான் நினைக்கின்றேன் இருபத்தி ஓரு உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் இப்போது க ஆகிய கட்சிகள் வெளியேறிய காரணத்தினால் பதினாறு உறுப்பினர்களுடன் தமிழரசு கட்சி இருக்கின்றது அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக முன்னர் பதிமூன்று உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதில் மணிவண்ணன் உள்ளிட்ட பத்து பேர் அதிலிருந்து வெளியேறிய காரணத்தினால் அதற்கு அடுத்ததாக ஒரு பத்து பேர் மணிவண்ணன் தரப்பு உறுப்பினர்கள் பத்து பேர் இருந்தார்கள் இபிடிபி கட்சியில் பத்து உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் அதில் ரெமீடியஸ் என்பவர் இப்போது ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்த காரணத்தினால் இப்போது இபிடிபி கட்சி சார்பாக ஒன்பது உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் எங்கியதாக மூவரும் ஏனைய தமிழர் விடுதலை கூட்டணி அஹ் உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சி போன்றவற்றின் ஒரு சில உறுப்பினர்களுடன் மொத்தமாக நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் யாழ் மாநகர சபையை பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள் இப்படியான நிலைமையில்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மக்களால் ஒரு அறுதி பெரும்பான்மையோடு யாரும் ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு மக்களுடைய தீர்ப்பு அங்கே அமைந்திருந்தது ஆரம்பத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் இபிடிபியோடு இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்போது வடக்கு கிழக்கிலே பெரும்பாலான இடங்களிலே அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் அதேபோன்ற ஜாழ் மாநகர சபையும் இபிடிபியினுடைய ஆதரவோடு அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் ஒரு கட்டத்தில் டக்ளஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்பை காலை வாரி விடுவதற்கான சரியான தருணம் பார்த்து சகல சபைகளிலும் தங்களுடைய ஆதரவை அவர்கள் விலக்கி கொண்டார்கள் விலக்கி கொண்டதற்கு பிற்பாடு அங்கே ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களும் தொடர்ச்சியாக ஆட்சி கவுழ்புகள் நடைபெற்று கொண்டிருந்தன அணிமாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தன அப்படியான ஒரு நிலைமையில்தான் இங்கே யாழ் சபையில் மணிவண்ணன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் அந்த வரலாறுகள் அனைத்துமே எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நிலைமையில் இப்போது மணிவண்ணனுடைய வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டு இரண்டாவது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் தானாகவே பதவி விலகியிருந்தார் என்றால் அவருக்கு நிலைமை தெரியும் அஹ் தேர்தல் காலம் நெருங்கிவிட்டது இப்போதைய சூழ்நிலைமையில் மணிவண்ணனை பதவியில் வைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்துவதற்கு எதிர்த்தரப்புகள் விரும்பவில்லை அது டக்கலச வானந்தர் தரப்பாக இருக்கட்டும் சுமந்தன தரப்பாக இருக்கட்டும் எவ்வருமே அதை விரும்பவில்லை ஆகவே ஒரு பெரும்பான்மையான உறுப்பினர்களோடு இருக்கின்ற அந்த இரண்டு பெரிய கட்சிகளும் எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதை உணர்ந்து அவர் தானாகவே அந்த பதவியிலிருந்து விலகக்கூடிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டு பதவியிலிருந்து விலகின்றார் உண்மையில அந்த பதவி விலகலுக்கு பிற்பாடு ஒரு முறைமை அடிப்படையில் அடுத்த முதல்வர் தெரிவு செய்யப்படாமல் திடீரென ஆளுநருடைய வடமாகாண ஆளுநருடைய தலையீட்டில் அது அரசியல் அழுத்தங்கள் அரசியல் காரணங்கள் அதில் இருந்தது போதே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக சுமந்திரன் தரப்பினர் அங்கே ஆளுநரோடு சென்று அரசு தரப்பினருடைய ஒத்துழைப்போடு அங்கே பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஆணோல் மீண்டும் கொண்டு வருகின்ற ஒரு வர்த்தகமான அறிவித்தல் வெளியிடப்பட்டது அவ்வாறு முதலாவது வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டு இரண்டாவது வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்பட்ட போது ஆறு மேலதிக வாக்குகளினால் அந்த இரண்டாவது வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டது இது ஆணூல்ட்டுக்கும் நன்றாகவே தெரிந்த விடயம் இந்த யாருக்குமே முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கின்ற போது அவர்களுக்கு இருபத்தோரு உறுப்பினர்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மைக்கு கிட்ட அந்த ஏனையவர்களுடைய ஒரு முடிவு அதாவது ஒரு சிலருடைய ஆதரவை பெற்றால் கூட ஒரு பெரும்பான்மையை பெற்றுவிடலாம் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தது ஆனால் இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு புலவடைந்து தமிழரசு கட்சியாக அவர்கள் தங்களுடைய ஒரு ஒரு பலம் குறைவடைந்த நிலைமையில் அந்த பெரும்பான்மை எட்டி பிடிப்பது என்பது அவர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தரப்பினர் ஒன்று இபிடிபியாக இருக்கணும் இல்லை மணிவண்ணன் தரப்பாக இருக்க வேண்டும் அப்படியாக அந்த இரண்டு பெரும் தரப்பாக இருப்பவர்கள் ஆதரவு வழங்கினால்தான் இந்த வரவு செலவு திட்டத்தை வெற்றி பெற வைத்து ஆட்சியை தொடர முடியும் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தது அப்படி இருந்தும் வேறு வழி இல்லை அதை குறிக்கப்பட்ட நியம நியமத்துக்கு அமைவாக அந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக முதலாவது வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டால் இத்தனை நாட்களுக்குள் இரண்டாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற நியதி இருக்கின்றது அதற்கு அமைவாக சபையிலே கொண்டு வந்தபோது ஆறு மேலதிக வாக்குகளினால் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படாகும் இரண்டாவது அடவியாக வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்ட காரணத்தினால் ஆனால் தன்னியல்வாகவே அந்த முதல்வர் பதவியில் தொடர்வதற்கான தகுதியை இழந்த காரணத்தினால் இப்போது யாழ் சபை மீண்டும் ஒரு ஒரு கலைக்கப்பட்ட நிலைமை அதாவது ஒரு தலைமையற்ற நிலைமை இப்போது மூலவும் உருவாகி இருக்கின்றது இப்போது வருகின்ற தகவலின் அடிப்படையில் வருகின்ற பத்தாம் தேதி புதிய முதல்வர் தெரிவு நடைபெறப் போகின்றது என்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன அது ஆணூல் டவர்களை பின்கத வழியாக கொண்டு வருகின்ற முயற்சியை போன்று ஆளுநருடைய தலையீட்டில் அஹ் ஒரு புதிய முதல்வரை அங்கே கொண்டு வரப்போகின்றார்களா இல்லை சபையிலே வாக்கெடுப்பு நடத்தி ஒரு முதல்வரை கொண்டு வரப்போகின்றார்களா என்பது தொடர்பாக இதுவரை எந்த விதமான முடிவுகளும் இல்லை ஆனால் இப்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் வருகின்ற பத்தாம் தேதி புதிய முதல்வருக்கான தெரிவு இடம்பெறும் என்று ஆனால் எதுவாக இருந்தாலும் பின்கத வழியாக கொண்டு வந்தாலும் நிச்சயமாக வரவு செலவு திட்டம் மிகவும் சபையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் புதிய முதல்வரினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்னும் அங்கே சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் மாணவர் சபைக்குட்பட்ட வேலைகள் வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் ஆகவே ஒரு இப்ப இதான் இருக்கின்ற நிலைமை அதாவது இப்போது மூன்று தரப்பினராக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சி இபிடிபி ஒன்ப ஒன்பது உறுப்பினர்களும் மணிவண்ணன் தரப்பினரிடம் பத்து உறுப்பினர்களும் தமிழரசு கட்சியிடம் பதினாறு உறுப்பினர்களும் இந்த பதினாறு பத்து ஒன்பது என மூன்று தரப்பினருமே வெவ்வேறு அரசியல் அபிலாசைகளோடு பயணிப்பவர்கள் ஆகவே எப்போதுமே ஒரு நிலையான ஆட்சியை இவர்களினால் இந்த எஞ்சிய காலத்தில் யாழ் மாநகர சபையில் கொடுத்து விட முடியாதுங்கிற ஒரு ஒரு பின்னணியில் தான் அவர் புதிதாக பின்கத வழியாக ஒரு ஆளுநரை ஒரு முத முதல்வரை கொண்டு வந்தால் கூட அவரினால் தொடர்ந்து மாகாண ச இந்த மாநகர சபையை சிறப்பாக செயல்படுத்திவிட முடியாது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இப்படியான ஒரு ஒரு நிலை தொடர்கின்ற போது யாழ் மாநகர சபையினுடைய எதிர்காலம் என்பது இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அறிவிக்கப்பட்ட வகையில் அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு அந்த விடயங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம் அந்த வகையில் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த சபைகளுக்குரிய காலம் வந்து காலாவதியாகின்றது அது இந்த தேர்தல் நடைபெறாவிட்டால் அதுக்கு முன்பதாகவே இந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இப்போது அந்த நே நேற்றைய தினம் கூட உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மீளவும் நடத்துவதற்கான ஒரு திகதியை அறிவிப்பதாக கூறியிருந்தார்கள் அது மேலும் ஒரு வாரத்துக்கு பின்னரான அந்த முடிவு எடுக்கப்படும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இனி எப்படித்தான் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தேர்தலை நடத்துவதில்லை என்பது ஆனால் ஒரே அடியாக தேர்தலை நடத்த முடியாது என்பதை விட நடத்தலாம் நடத்தலாம் என்பதாக காரணங்களை கூறிக்கொண்டு காலத்தை இழுத்தடித்து அப்படியே நேரடியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்வதுதான் அவருடைய இலக்காக இருக்கின்றது அந்த வகையில் எப்படி இருந்தாலும் இவர்கள் நடத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்கினால் கூட வருகின்ற மே மாதத்துக்கு பின்னர் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படியான ஒரு சூழல் வருமாக இருந்தால் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு தன்னியல்பாக வருகின்ற மார்ச் பத்தொன்பதாம் தேதியோடு கலைக்கப்படுமா இல்லை அதற்கு பின்னரும் அந்த இருக்கின்ற பதவிகள் பதவிகளில் இருப்பவர்கள் அப்படியே அந்த பதவிகளை தொடரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமா என்பது உத்தரவாதம் இல்லை ஆகவே இந்த பத்தாம் தேதி புதிய முதல்வர் தெரிவு செய்யப்பட்டாலும் சபை கலைக்கப்படுகின்ற வரைதான் ஒரு 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 குறிக்கப்பட்ட சிறிது காலமே அந்த புதிதாக தெரிவு கொண்டு வரப்படுகின்ற முதல்வரும் அவர் தலைமையிலான தரப்பினரும் அந்த யாழ் மாநகர சபையில் தங்களுடைய விடயங்களை முன்னெடுக்கக்கூடியதாக எல்லாமே ஒரு நிச்சயமற்ற நிலைமை தான் இருக்கின்றது இந்த அரசியல் காரணங்களுக்காக இந்த ஆட்சி கவுழ்புகள் வரவு செலவு திட்ட தோற்கடிப்புகள் என்பது இப்போது யாழ் மாநகர சபையை ஒரு செயலற்ற நிலைமைகள் கொண்டு வந்து விட்டிருக்கின்றது சிங்கள அரசாங்கங்கள் சிங்களிகள் அரசியலுக்காக செயல்படுகிறார்கள் என்றால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் ஆனால் தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைக்கும் வகையில் எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகளே எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்றால் எங்கே போய் என்று எனக்கு தெரியவில்லை ராமேந்திரன் இப்போ பாருங்கள் ஐக்கியம் இணக்கம் உலக நாடுகளில் பல நாடுகள் கேட்கின்றது ஒன்று சேர்ந்து வாருங்கள் ஒன்று சேர்ந்து செயல்படுங்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு கொண்டு சேருங்கள் கூறியதை நீங்களும் கடந்த காலங்களில் தந்திருக்கிறீர்கள் இந்த மாநகர சபை ஒரு சின்ன ஒரு பகுதி அதுக்கே ஒரு ஆதரவு வழங்கி தமிழ் மக்களுடைய நிலையை ஓரளவுக்கு இனம் மேலே கொண்டு வருவதற்கு உதவி செய்ய முடியாவிட்டால் எங்கே போக போகின்றது தமிழருடைய சமஷ்டி தனி நாடு இவையெல்லாம் எங்கே போக போகின்றது அவர்கள் தந்தாலும் எங்களுடைய இடம் விட்டு கொடுக்காது போல இருக்கின்ற மாதிரி தான் உணர்கிறேன் நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் உண்மையில் இந்த இதனுடைய ஒரு பிரதானமாக நாங்கள் ஒரு ரெண்டு விடயங்களை பார்க்கலாம் ஒன்று இந்த தமிழ் தேசியத்தின் பெயரால் நடைபெறுகின்ற கலத்தரப்பு மற்றது எந்த காலத்திலுமே தமிழ் தேசியத்துக்கு எதிராக அரச ஒத்தோடிகளாகவும் அரசின் கைக்குலிகளாக இருப்பவர்களோடு நம்பி நாங்கள் ஒரு தமிழ் மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து விட முடியாது என்பதற்கான ஒரு சாட்சியம்தான் இந்த யாழ் சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்களுடைய இந்த கடந்த கால அனுபவம் அதில் முக்கியமாக இந்த தமிழ் தேசிய பரப்பு இயங்குகின்றது அந்த சுமந்திரன் அவர்களுடைய அணுகுமுறை என்பது அஹ் மெல்ல மெல்ல ஒரு தமிழ் தமிழ் தரப்பு எதற்குமே லாயக்கற்றவர்கள் என்கின்ற விடயத்தை ஒரு உலகறைய செய்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் அவருடைய இந்த விடயங்கள் அதாவது இந்த சிங்கள தரப்பு தமிழ் மக்களிடம் ஒரு அறைகுறையான தீர்வு திட்டம் ஒன்றை ஒரு இனப்பிரச்சனைக்கான தீர்வை காண்கின்றோம் என்ற பெயரில் எந்தவித ஒரு பிரயோசனவுமே இல்லாமல் ஒரு அறைகுறையான ஒரு வெற்று தீர்வு திட்டம் ஒன்றை தமிழ் மக்களுடைய தலையில் கட்டுவதற்கு இவர்கள் நீண்ட காலத்துக்கு முன்னரே திட்டமிட்டு விட்டார்கள் அதை தமிழ் மக்களுடைய தலையில் கட்டுவதை நியாயப்படுத்துவதற்குரிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என எங்களுக்குள் அகமுரண்பாடுகளை அதிகப்படுத்த வேண்டும் அவர் அகமுரண்பாடுகளை அதிகப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஒருவரை ஒருவர் ஐயங்கொள்ளக்கூடிய வகையிலும் ஒருவரை ஒருவர் நிராகரிக்கக்கூடிய வகையிலான அரசியல் சூட்சுமங்களை அரங்கேற்ற வேண்டும் இதுதான் கடந்த சுமந்திரன் அவர்கள் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் பரப்புக்குள் நுழைந்ததுக்கு பிற்பாடு இன்று வரையான அந்த அரசியலுடைய அந்த போக்கை நாங்கள் அவதானித்தோமானால் இந்த நிகழ்ச்சி நிறைய அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் நகர்ந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதில் மிக பிரதானமானது இந்த வடக்கு மாகாணம் வந்து சிங்கள தேசத்திடமிருந்து தமிழ் மக்களை நோக்கி இன்று நாங்கள் ஏற்கனவே கடந்த சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னர் இன்று தமிழ் மக்கள் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பினராக தமிழ் மக்களுடைய வீரமும் அவர்களுடைய நிர்வாகத்திறனும் அவர்களுடைய ஆட்சி முறமையும் உலகம் வியந்தது ஒரு விடுதலை போராட்ட அமைப்புகள் எந்த ஒரு அமைப்புமே முப்படையை கட்டி உலகத்தையே ஒரு வியப்போடு பார்க்க வைத்தது தான் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பு அந்த தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பு என்பது எப்போதுமே அது ஒரு ஒரு அந்நிய சக்தியாகவோ இல்லை கிரகத்திலிருந்து இறக்கப்பட்டவர்களோ கிடையாது எங்களுடைய மண்ணில் எங்களுடைய மக்களை எங்களுடைய உறவுகளை வைத்துக்கொண்டு கட்டியெழுப்பப்பட்டது தான் அந்த பிரிம் சாதனை ஆகிய ஒரு உலகத்திலேயே எத்தனையோ ஒன்று அமெரிக்காவினுடைய பின்னணி என்று ஒசாமா பின்லேடனாக இருக்கட்டும் சதாங் ஹுசைனாக இருக்கட்டும் அம்மர் கடாவியாக இருக்கட்டும் இல்லை அல் கொய்தாவாக இருக்கட்டும் இல்லை இப்போது இருக்கிற ஐஎஸ்எஸ் ஆக இருக்கட்டும் எந்த ஒரு தீவிரவாத அமைப்பாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு ஒரு தரப்பினராக இருந்தாலும் அது அமெரிக்கா இல்லை உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வல்லாதிக்க தரப்பினருடைய தேவைகளுக்காக அவர்களினால் வளர்க்கப்பட்டு வளப்படுத்தப்பட்டது அப்படி ஒரு வல்லாதிக்க தரப்பினருடைய பின்னணியிலே அவர்களுடைய ஆதரவோடு ஒரு உருவாகிய ஒரு உலகளாவிய ரீதியாக அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய தரப்பாக இருந்தவர்களினாலே ஒரு கடற்படையை விமானப்படையை கட்டியெழுப்ப முடியாத ஒரு நிலைமை இருந்தபோது ஒரு வெறுமனே சிறு நிலப்பரப்பான எங்களுடைய வடக்கு கிழக்கு மண்ணிலே ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள்ளாக அந்த சொந்த மக்களுடைய பலத்திலே நின்று கொண்டு வலி சக்திகள் எதனுடைய ஆதரவும் இல்லாமல் ஒரு முப்படைகளை கட்டி ஒரு உலக போரியல் வரலாற்றிலேயே ஒரு ஒரு மகத்தான சாதனைகளையும் அந்த போரியல் உலக போரியல் வரலாற்றின் பக்கங்களிலே ஒரு நீங்காத இடத்தை பெறுகின்ற அளவுக்கு பெரும் சம்மர்களை நடத்தி ஒரு பெரிய விய வியத்தக சாதனைகளை படைத்தது என்று சொன்னால் இந்த மண்ணில் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய உறவுகளையும் எங்களுடைய வளங்களையும் வைத்து கொண்டுதான் அந்த பெரும் சாதனை நிகழ்த்தப்பட்டது அந்த சாதனைகள் வியப்போடு நாங்கள் அண்ணாந்து பார்த்து பதிமூன்று ஆண்டுகளில் நாங்களே எங்களை பார்த்து காரை உம்முழ்கின்ற அளவுக்கு எங்களுடைய அரசியல் நிலைமைகள் விட்டிருக்கின்றன நாங்களே இப்படியாக நாங்கள் எதற்குமே தகுதியற்றவர்கள் என்பதாக நாங்கள் எங்களை நாங்களே சிறுமைப்படுத்துகின்ற அளவுக்கு தான் இந்த விடயங்கள் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கின்றது இது சிங்கள தரப்பையும் ஏனைய தரப்பினரையும் இன்று ஜெயசங்கர் அவர்கள் என்று கூறுகின்றால் உங்களால் என்னத்தை செய்ய முடியும் சமஸ்டி என்று சொன்னால் எப்படி நீங்கள் சமஸ்டியை அடைய போகின்றீர்கள் முதலில் இருக்கின்ற பதிமூன்று அரசியலமைப்பில் இருக்கின்ற பதிமூன்றை ஏற்றுக்கொள்வதற்கு முதல் அனைவரும் ஒன்றாக வாருங்கள் இப்போ எங்களிடம் ஒரு செயல் திட்டம் இல்லை எங்களிடம் ஒரு பலம் இல்லாத காரணத்தான் இன்று ஜெயசங்கர் அவர்கள் எங்களிடம் அதை திணிக்க முற்படுகின்றார் முதலில் பதிமூன்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு அதற்கு பின்னர் வருகின்ற விடயங்களை பார்ப்போம் அது என்றாலும் முதல் கேட்டுப் பெறுங்கள் என்பதாக அவர் எங்களிடம் திணிக்கின்றார் பதிமூன்று பதிமூன்று ஆண்டுகளில் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் தலைமைத்துவம் என்பது ஒரு பக்கத்துல நிலையில் இருக்கின்ற காரணத்தான் அவர்கள் அவ்வாறு ஒரு இகழ்ந்துரைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கின்றோம் இதே நிலைமை தான் இந்த சரத் போன்றவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு உள்ளூராட்சி மன்றங்களையே கொண்டு நடத்த முடியாதவர்கள் ஒரு யாழ் மாணவர் சபையை நிர்வகிக்க முடியாதவர்கள் எப்படி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை பெறப்போகின்றார்கள் இவர்கள் எப்படி இதண்ட போகின்றார்கள் அவர்கள் நகையாடுகின்றார்கள் என்று சொன்னால் அது அர்த்தம் இல்லாமல் இல்லை இது அனைத்துமே திட்டமிட்டு உருவாக்கப்படுபவை இப்படியான இகழ்ந்துரைப்புகள் மூலமாக தமிழ் மக்களுடைய நியாயமான அரசியல் அபிலாசைகளை புறமுதுக்கிவிட்டு அறகுறையான தீர்வு திட்டம் உங்களுக்கு இதுதான் லாயக் ஒரு மாநகர சபையை கூட ஒரு நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள் உங்களினால் ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அப்படி உங்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கான தலைமைத்துவத்தை நீங்கள் யாரிடமிருந்து பிறப்போகின்றீர்கள் யாருனால் அதை இட்டு நிரப்ப முடியும் என்கின்ற ஒரு கேள்வியைவர்கள் எழுப்பப் போகின்றார்கள் அதுதான் வடக்கு மாகாண சபைக்கு நடந்தது இந்த என்ன சொல்கின்றார்கள் இப்போ தமிழ் மக்களிடம் இருக்கின்ற அது யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இலங்கை அரசியலமைப்பு ஏற்பாட்டின்படி தம் வட இந்த இலங்கையிலே தமிழ் மக்களை பெருந்துப்படுத்துகின்ற பிரதேசங்களிலே அதி உச்சமாக இருக்கின்ற நிர்வாக அழகம் என்று சொன்னால் மாகாண சபை அது வடக்குக்கும் கிழக்குக்குமாக இருந்து இப்போது வடக்குக்கு தனியே கிழக்குக்கு தனி என்று ஆகிவிட்டது அது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிள்ளையான அணுகுமுறை காரணமாக கிழக்கு மாகாண சபை என்பது தமிழர்களிடம் இல்லாமல் முஸ்லீம்களிடம் சென்று விட்டது அவர்கள் கடந்த காலத்தில் அவர்களையே முதலமைச்சராக பொறுப்பேற்க வைத்து அவர்களிடமே ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்துவிட்டு இவர்கள் வேடிக்கை பார்க்கின்ற ஒரு என்று கிழக்கு மாகாணம் என்பது இன்று அப்படியாக ஒரு தமிழரசு கட்சி அது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்பது செல்வம் மணக்கலநாதன் சித்தாதன் போன்றவர்கள் மௌனிகளாக இருந்த என்ன காரணத்துக்காக மௌனிகளாக இருந்தார் என்றால் அவர்களுக்கு தான் வெளிச்சம் அவர்கள் மௌனிகளாக இருக்க சுமந்திரன் சம்பந்தன் தரப்பினருடைய எதிர்ச்சதிகாரமான நடவடிக்கை காரணமாக அவர்களுடைய முடிவுகள் காரணமாக இன்று கிழக்கு மாகாணத்திலே பிள்ளையான் கருணா போன்றவர்களிடம் மக்கள் சரண் புக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது ஏனென்று சொன்னால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அங்கு சூழல் வேறு நாங்கள் தமிழ் தேசியம் பேசினாலும் நாங்கள் ஒரு ஒரு தமிழ் பேசும் சமூகமாக நாங்கள் ஒரு ஐக்கியப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தாலும் கிழக்கு மாகாண யதார்த்தம் என்பது முஸ்லிம் தரப்பினருடைய அடக்குமுறைகளும் அதிகார துஷ்பிரயோகங்களும் அவர்களுடைய ஒரு நெருக்கு வாரத்துக்குள்ளும் தமிழ் மக்கள் ஒரு மிக கொடுந்துயரை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் வெளியே இருந்து கொண்டு நாங்கள் ஒரு இன ஐக்கியத்துக்காக நாங்கள் இந்த விடயங்களை பேசாமல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கிழக்கு மாகாணத்திலே வதைப்படுகின்ற எங்களுடைய மக்கள் தமிழ்த் தேசியத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் ஏன்னால் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் தமிழரசுக் கட்சியாக இருக்கட்டும் இல்லை ஒரு கருத்தியல் தளத்தில் நின்று கொண்டு நாங்கள் ஐக்கியத்தை பேணுகின்றோம் என்று நடுநிலையில் நின்று கொண்டு பூச்சாண்டி காட்டுகின்றவர்கள் எல்லாம் இந்த விடயங்களை மூடி மறைக்கின்றார்கள் இதன் காரணமாக அந்த கிழக்கு மக்கள் ஒட்டுமொத்தமாகவே வேதனைக்குள்ளாகி இருந்தாலும் எங்களுக்காக குரல் எழுப்புவதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு ஒரு விரக்தி நிலைமைக்கு கிழக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் நாங்கள் உண்மையை பேசுகின்றோம் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வாதம் அல்ல உண்மையில் நடக்கின்ற விடயம் இன்று கிழக்கு மாகாணத்திலே எத்தனை ஒரு ஒரு ஆடை தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த ஆடை தொழிற்சாலைகளில் ஒரு கீழ்மட்ட பணியாளர்களாக எங்களுடைய தமிழ் பெண்கள் அங்கே அழைக்கப்பட்டு வேலைவாய்ப்பு என்ற பெயரில் மோசடி செய்யப்படுகின்றது அத்தனை நிதர்சனமான உண்மை நடைபெறுகின்ற விடயங்களை கூறுவதில் இந்த தவறும் இல்லை அப்படியாக கிழக்கு மாகாணத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் ஒரு வாழ்வியல் நெருக்கடிக்குள்ளும் சமூக ரீதியான நெருக்கடிக்குள்ளும் அவர்கள் தள்ளப்பட்டு பிள்ளையான் கரணா போன்றவர்கள்லாம் அந்த முஸ்லிம்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய சரியான நபர்கள் என்று மக்கள் நம்புகின்ற அளவுக்கு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் என்பது கிழக்கு மாகாணத்தில் தோற்று போய்விட்டது ஏதா கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தேசியம் என்பது முஸ்லீம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சிங்கள ஆக்கிரமிப்பில் இருந்தும் பௌத்த சிங்கள பிரிணவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது ஆனால் கிழக்கு ஜதார்த்தம் என்பது சிங்களவர்களை விட முஸ்லிம்களுடைய அடக்குமுறைகளுக்கும் எதிர்ச்சதிகாரத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதுதான் முதன்மையான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஆக கிழக்கு மாகாணம் சந்தித்திருக்கின்ற முதன்மையான பிரச்சனையை தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழரசுக் கட்சியோ இல்லை கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளோ அதை சரியாக கையாளாத காரணத்தினால் தான் என்று பாருங்கள் புள்ளையானவர்கள் சிறையில் இருந்து கொண்டே அவர் தேரலில் வெல்லுகின்றார் என்று சொன்னால் அதுக்கான காரணம் என்ன அந்த ஐந்து ஆண்டுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்ட தவறான அணுகுமுறை கிழக்கு மாகாணத்திலும் உள்ளூராட்சி சபைகளை தமிழரசு கட்சி நடத்துகின்றது மாகாண சபையில் கிழக்கு தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முனைந்து ஆட்சி அமைக்க வேண்டிய நேரத்திலே அவர்கள் தங்களுக்குள் அவர்களுக்குள் ஏற்பட்ட இணக்கப்பாடு காரணமாக முஸ்லீம் அதை தாரை வார்த்தை கொடுத்தார்கள் அப்படி தாரை வார்த்தை கொடுத்த காரணத்தினால் அங்கே கிழக்கு மக்கள் பாதிக்க பாதிப்பை சந்தித்தார்கள் அப்போ கிழக்கிலே தமிழ் மக்கள் இப்படியான தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு வரலாற்று துரோகத்தினால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிராகரித்து விட்டு பிள்ளையானுக்கும் கர்ணாவுக்கும் பின்னால் அணிதிரள வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள்லாம் தள்ளினோம் இதன் காரணமாகத்தான் ஒரு நெல்சன் மண்டேலா அளவுக்கு பிள்ளையானை அரசியல் ரீதியாக பலம் பெற்ற பலம்பர வைத்தது யார் தமிழ் தேசிய அரசியலின் தோல்வி தமிழ் தேசிய அரசியலினுடைய பிள்ளையான அணுகுமுறை இதன் காரணமாகத்தான் பிள்ளையான் சிறையில் இருந்து கொண்டு இருபதாயிர இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடிந்தது ஆக இப்படியான ஒரு வரலாற்று பின்னணிகள் எங்களுடைய தமிழ் தரப்பு நாங்கள்லாம் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விடயங்கள் எல்லாமே தமிழ் தரப்பினர் ஒரு சாதாரண உள்ளூராட்சி மன்றம் என்பது மக்களுக்கு அடிநிலையில் மக்களுக்கான சேவை செய்கின்ற ஒரு நிர்வாக மட்டத்தில் செயல்படுகின்ற ஒரு கட்டமைப்பு அந்த ஆக குறைந்த அந்த கட்டமைப்பை கூட ஒரு வினைத்திறனாக நாங்கள் இருக்கின்ற அதிகாரங்கள் நீங்கள் கேட்டதை போன்று சமஸ்தி எங்கே போகின்றோ தனிநாடு நாங்கள் அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அரசியலமைப்பின்படி மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அடிமட்ட கட்டமைப்பு உள்ளூராட்சிகள் அந்த உள்ளூராட்சி மன்றத்தில் இருக்கின்ற அந்த அதிகாரங்கள் அந்த அதிகார எல்லைக்குள்ளாக என்னென்ன விடயங்களை எங்களுக்கு மக்களுக்கு பெற்றுக் கொடுத்து எங்களுடைய மக்களுக்கு ஒரு காப்பரனாக நாங்கள் இருக்க முடியும் என்கின்ற விடயத்தை நாங்கள் இந்த கடந்த காலங்களில் நிலைநிறுத்தி இருந்தோமாக இருந்தால் அதிலிருந்து எப்படி மேம்படுவது என்பது சம்பந்தமாக சிந்தித்திருக்க முடியும் ஆனால் இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட இந்த பதிமூன்று ஆண்டுகளில் அப்படியாக உள்ளூராட்சி மன்றங்கள் அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் என்றால் மக்களிடம் வரிப்பணம் செலுத்துவது ஏதாவது தேவைப்படுகின்ற போது அங்கே போய் ஏதாவது கையொப்பங்களை பெறுவது இல்லை ஏதாவது ஒரு பண இதுகளுக்காக ஒரு பிரச்சனைகளை மையப்படுத்தி செல்கின்ற இடமாக இருக்கின்றதை தவிர தங்களுக்கு ஒரு அன்றாட வாழ்வியலோடு கலந்து விட்ட அந்த உள்ளூராட்சி மன்ற சேவை என்பது மக்களினால் இவ்வாறு அடையாளமாகத்தான் பயன்படுத்தப்படும் ஒரு வடக்கு மாகாண சபை என்பது என்று சொல்லப்படுகின்றது தமிழ் மக்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லை விக்னேஸ்வரன் வடக்கு மாகாண சபையை சரியான முறையில் வழி நடத்தவில்லை இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து என்ன செய்வது என்கின்ற ஒரு எகத்தாள கேள்வி சிங்கள முன்வைக்கப்படுகின்றது இது நாளை எவ்வாறு ஜெயசங்கர் அவர்களினால் நடைபெற்ற சந்திப்பில் உங்களினால் எதுவுமே செய்ய முடியாது முதலில் பதிமூன்று என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களிடம் இகழ்ந்துரைக்கப்பட்டு எங்களுடைய தலையிலே விரும்பாதொன்றை திணிக்கக்கூடிய அளவுக்கு நாளை சர்வதேச மன்றங்களில் இந்த அவமானத்தை சந்திக்க வேண்டி வரும் ஒரு பதினோரு மாடி கட்டிடத்தை நிர்வகிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு கேவலமான ஒரு இனமாக நாங்கள் இன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் ஒரு யாழ் சபை ஒரு அரசியல் புடுங்குபாடுகள் காரணமாக ஒரு யாழ் சபையில் இந்த இந்த காலத்தில் எத்தனை தடவை ஆனோல் இரண்டு தடவை வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்தார் தோற்கடிக்கப்பட்டது மணிவண்ணன் அதுக்கு பின்னர் ஆட்சியில் இருந்தார் அவர் வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்டது பின்னர் திருப்பி இப்போது மறுபடியும் ஆனோல்டு முதல்வராக வந்து இரண்டு தடவை கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்டது திருப்பி இன்னொருவர் யாரோ வர போகின்றார் அதுவும் நிச்சயமாக தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஆக ஒரு மக்களுக்காக ஒரு சேவையாற்றுகின்ற இந்த க தளத்திலே ஒரு உறுதியாக மக்களுக்கான செயலை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமையை இது ஏற்படுது நான் குறி ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ரெண்டு விடயங்கள் ஒன்று இப்ப நான் இதுவரை இப்ப கிழக்கு மாகாணம் இந்த வடக்கு மாகாணம் இந்த விடயங்களை நான் சுட்டி காட்டியதற்கு அமைவாக தமிழ்த் தேசிய தளத்தில் தமிழ்த் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவர்களினால் தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன் இல்லை என்கின்ற ஒரு முடிவை ஒரு அனுபவ ரீதியாக எங்களையே ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற ஒரு சூழ்ச்சியினுடைய செயல்பாடு தான் இவை அனைத்துமே இதற்கு பின்னால் வடக்கு மாகாண சபையை தோற்றதுக்கும் சுமந்திரம் தான் காரணம் அது சுமந்திரன் கொண்டு வந்த விக்னேஸ்வரன் அவர்களுக்கு முதுகில் குத்தி விட்டார் இல்லை தமிழரசு கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார் என்பது எங்களுக்கு கதை அல்ல அது உங்களுடைய கட்சி பிரச்சனை அது உங்களுக்குள் குடும்ப பிரச்சனை வடக்கு மாகாண சபை என்பது உங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய குடும்ப பிரச்சனையை தீர்க்கின்ற இடம் அல்ல ஒன்பது லட்சம் வடக்கு மாகாண மக்களுடைய தலை விதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் வடக்கு மாகாண சபை ஆகவே நீங்கள் உங்களுடைய கட்சி நலனை கடந்து நீங்கள் அந்த வடக்கு மாகாண சபை வடக்கு மக்களுக்காக பயன்படக்கூடிய ஒரு வினைத்துடன் உள்ள ஒரு நிர்வாக கட்டமைப்பாக அதை பயன்படுத்தி இருக்க வேண்டுமாக இருந்தால் அதை எப்படி செயல்படுத்தி இருக்க வேண்டும் பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த வடக்கு மாகாண சபைக்கு பக்கவளமாக இருந்திருக்க வேண்டும் அந்த பக்கவளமாக இருந்தோடு வடக்கு மாகாண சபை சந்தித்த அந்த நெருக்கடிகளை மா அரசியல் நெருக்கடியாக கொழும்பிலே பிரயோகித்து அப்போது உங்களுடைய தயவல்தான் அங்கே நல்லாட்சி அரசாங்கத்துடைய செயல்பாடு என்பது உங்களுடைய பதினைந்து வாக்குகள் தேவையில்லாவிட்டாலும் தமிழ் தரப்பினுடைய நிபந்தனையற்ற முட்டுக் கொடுப்பு தான் அந்த நல்லாட்சி அரசாங்கத்தை உயிரோட்டமாக சர்வதேச மன்றத்தில் பிணையெடுத்து கொண்டிருந்தது ஆகவே நாங்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையராக இருந்தாலும் நாங்கள் பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னால் அரசாங்கம் கவுண்டு விடாது என்கின்ற ஒரு நிலைமை இருந்தாலும் தமிழ் தரப்பு நிபந்தனையற்ற முறையில் இணங்கி போன காரணத்தினால்தான் அந்த அரசாங்கத்துக்கு சர்வதேச ஒத்துழைப்புகள் முழுமையாக கிடைத்தது தமிழ் தரப்பு அதை பயன்படுத்தி இருந்தால் நீங்கள் இந்த இந்த குறைபாடுகளை எல்லாம் சரி செய்யுங்கள் இல்லையென்றால் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வெளியேறுவோம் என்கின்ற ஒரு நெருக்கடியை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்போது வழங்கியிருந்தால் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி உருவாகியிருக்கும் சர்வதேச மன்றத்தில் அவர்கள் அம்பலப்பட்டிருப்பார்கள் தமிழ் தரப்பு சந்தித்த நிர்வாக ரீதியான சிக்கல்களும் அந்த இடையூறுகளும் தீர்க்கப்படுவதற்கான ஒரு ஏது நிலை உருவாகி இருக்கும் அது கிடைத்திருக்குமா கிடைக்காதா என்பது வேறு கிடைக்காது என்று முடிவெடுப்பதற்கு இவர்கள் யார் அது கேட்டுப் போறாது அதற்காக நாங்கள் காலை நக்கிக் கொண்டிருப்போம் என்று கூறுவதை இந்த விதத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் முதலில் அதை செய்திருக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண சபை பல என்று பல வேலிய பயிரை மேய்ந்த கதையாக நாங்கள் இந்த பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் அந்த பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற சுமந்திரன் சம்பந்தன் போன்றவர்கள்லாம் ரணிலினுடைய காதலே ஓதினது விக்னேஸ்வரனுடைய கரங்கள் பலப்பட்டு விடக் கூடாது கரங்கள் பலப்பட்டு விட்டால் நாங்கள் உங்களுடைய உங்களுடன் இணைந்து இந்த இனக்கரசியலை மேற்கொள்ள முடியாது ஆகவே நீங்கள் வடக்கு மாகாண சபைக்குரிய அதிகாரங்களை மட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் அவர்கள் வழங்கிய ஆதரவு என்பது வடக்கு மாகாண சபைக்கு நீங்கள் எந்த விதத்திலுமே அதிக முக்கியத்துவம் வழங்கிவிடக்கூடாது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தோடு தான் இவர்கள் ரணில் அரசாங்கத்தோடு இந்த முட்டுக் கொடுப்பை செய்தார்கள் இது யாராலுமே மறக்க முடியாது இதுதான் நடந்த உண்மை அந்த நிபந்தனையற்ற முட்டுக் கொடுப்பு என்பது இந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் அதாவது இந்த நிபந்தனை என்பது விக்னேஸ்வரனை நீங்க பலப்படுத்தி விடக்கூடாது இதன் காரணமாகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக வடக்கு மாகாணத்திலே அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கின்ற ஒரு செயல் திட்டத்தை ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டார் அது மாவட்டத்தின் ஊடாக நடைபெறுகின்ற விடயங்களாக அல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய விசேட நிதி ஒதுக்கீடு நூடாக அவருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்தார் ஏனென்றால் அந்த விடயங்களை அனைத்துமே ஒரு மாகாணத்து இவர்கள் சரியானவர்களாக இருந்தால் இதை மாகாணத்துக்கு உட்பட்டதாக அந்த விடயங்களை செய்திருக்க வேண்டும் ஆனால் மாகாணத்துக்கு இருந்து அதிகாரங்கள் பறைக்கப்படுவதை வேடிக்கை பார்த்தார்கள் அவர் முதலமைச்சர் நிதியம் உள்ளிட்ட பல விடயங்களை கோரிய போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்களே கோடாலி காம்புகளாக செயல்பட்டார்கள் ஆக இப்படியாக செயல்பட்டதனூடாக இன்று இந்த விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் வெளியே இருந்து பார்க்கின்ற சிங்கள திரைப்படமோ சர்வதேச தரப்பிடமோ ஒரு புலையான பிம்பம் கட்டியல் போகும் ஒரு வடக்கு மாகாண சபையை வினைத்திறனாக நடத்த முடியாத ஒரு அந்த 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 முடிவுதான் இப்போது சர்வதேச மன்னத்தினால் உற்று அவதானிக்கப்படும் தமிழ் தரப்பிலிருந்து வெளியே பார்ப்பவர்களினால் தமிழர்களுடைய நிர்வாகத்திறன் தொடர்பாக மிக கீழ்த்தரமாக மதிப்பீடு செய்யப்படுகின்ற ஒரு விடியமாகத்தான் இந்த வடக்கு மாநாட்ட சபையினுடைய தோல்வியும் இந்த யாழ் மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்களுடைய இந்த ஒரு கற்ற நிலைமையும் தமிழ் தரப்பு நிர்வாக ரீதியாக தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள தகுதியற்றவர்கள் என்பதை ஒரு வெளிப்படுத்துகின்ற விடியமாக தான் இது நீண்டகால செயல்திட்டத்தின் அடிப்படையில் இது சுமந்திரனவர்கள் தமிழ் தேசிய அரசியல் பரப்புக்குள் கொண்டு வரப்பட்டதற்கு பிற்பாடு திட்டமிட்ட வகையில் நேரடியாக மறைமுகமாக ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் இது அதுக்கு அடுத்ததாக நான் இரண்டாவது விடியமாக கூறினேன் அரசாங்கத்தோடு இருக்கின்ற கைகூலிகளாகவோ இல்லை அரசாங்க ஒத்தோடிகளாக இருப்பவர்களை இணைத்துக்கொண்டு ஆபத்துக்கு தன்னும் அவர்களை நாங்கள் கொண்டு தமிழ் மக்களுக்கான அரசியலையோ தமிழ் மக்களுக்கான எந்த விடயங்களையுமே நிறைவேற்றி விட முடியாது அவர்கள் இணங்கி வருவது என்று டக்ளசேவானந்த அவனுடைய இபிடிபி கட்சியினுடைய ஆதரவோடுதான் வடக்கு கிழக்கில் பெரும்பாலான சபைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைத்தது என்ன நடந்தது அவர்களுக்கு ஒரு தேவை இருந்தது ஒரு தமிழ் தேசியத்தின் பால் மக்கள் சென்றுவிடக்கூடாது நாங்கள் இந்த ஒத்துழைப்பு வழங்குவதனூடாக தங்களையும் ஒரு நல்லவர்களாக காட்டிக்கொண்டு தங்களுக்கான ஒரு ஆதரவு தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் வந்தார்கள் இடையிலே அங்கே நிலைமைகள் மாறியது ராஜபக்சே தரப்பினருடைய கைகள் ஓங்கியது அதற்கு பிற்பாடு அவர்களோடு அவர்கள் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு இவர்களுடைய தே விடயங்கள் தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்துவிட்டது மூலவும் அவர்கள் ஒரு வேதாள முருங்கமற்குரிய கதையாக ராஜபக்சேக்களுடைய தோளில் சவாரி செய்ய வெளிக்கிட்டதற்கு பிற்பாடு அவர்களுடைய சொந்த நிகழ்ச்சியினர் தமிழ் தேசியத்தை பலவீனப்படுத்துவது இப்ப அந்த அடிப்படையில் தான் மணிவண்ணனுக்கான ஆதரவு வழங்கியது இது இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இதை மணிவண்ணன் அவர்கள் டக்கள சிவானந்தாவோடு சேர்ந்து துரோகம் செய்து விட்டார் என்று இன்றளவும் குற்றம் சாடுகிறார் மணிவண்ணன் டக்ல சிவானந்தாவுடன் சேரவில்லை மணிவண்ணனை அவ்வாறு பயன்படுத்தியது டக்கல சிவானந்தா தரப்பு இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் வலுவாக பயன்படுத்தி தமிழ் தேசியத்தை சிதைத்தார்கள் என்று ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுக்கடுத்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி டாக்டல செவ்வாண்டா தரப்பினருக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு கணசமான பலம் இருக்கின்றது அதை விட்டால் வேறு இடங்களில் அவர்களுக்கு பெரிய அளவு செல்வாக்குகள் இல்லை அந்த யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கடுத்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் பதிமூன்று உறுப்பினர்களை பெற்றது அவர்கள் மிக நன்கு திட்டமிட்டு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் பலவீனப்படுத்த வேண்டும் எங்கள் அடுத்ததாக இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ப பலகீனப்படுத்த வேண்டும் என்றால் அதிலிருந்து வெளியேறிய மணிவண்ணனுக்கு நிபந்தனையை ஆதரவு வழங்குவதனூடாக சேற்றில் நாங்கள் விழுந்தால் என்ன சேறு எங்கள் மீது பட்டால் என்ன அழுக்கு யாருக்கு எங்களுக்கு தானே அந்த அணுகுமுறையில் தான் டக்கலசேவானந்தா மணிவண்ணனை ஆதரித்தார் கடைசியாக தமிழ் தேசிய தளம் மூன்றாக பிளவுபட்டது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மணிவண்ணன் அணி மூன்றாக புலவப்பட்டது இதில் வெற்றி பெற்றது யார் டக்கலசேவானந்தா எங்களை விட்டு அவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சியினர்களை முன்னெடுக்கின்றார்கள் இப்போது நாங்கள் பெரும்பான்மை இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு உண்மையில் பெரும்பான்மைகளிடம் இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இருபத்தோரு உறுப்பினர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் பதிமூணு உறுப்பினர்களும் பார்த்தால் முப்பத்தி நான்கு பேர் சாதாரணமாக ரெண்டு ரெண்டு அணிகளும் இணைந்தாலே இயல் மாணவர் சபையில் நிலையான ஆட்சியை கொடுத்து விட முடியும் அதை கொடுத்து விட கூடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக தான் ஆதரவை சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் கொடுத்தது ஒரு ஆட்சி அமைக்கின்ற நெருக்கடியில் தினம் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுணைத்து விட கூடாது அப்படி ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒன்றிணைந்து அவர்களுக்குள் ஒரு கருத்து ஒருமைப்பாடு வருமாக இருந்தால் தமிழ் தேசிய தளம் வெற்றி வரும் அது வலுப்பெறும் அது வலுப்பெறமாக இருந்தால் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இவர்கள் ஒன்றுணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் எங்களை அந்த நிலையில் நின்று கொண்டு தங்களுடைய அரசியலை சிங்கள தேசத்தினுடைய முன்னெடுப்பது தான் பிரதான இலக்காக வேறு எந்த நோக்கமும் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் டகலசேவான தரப்பினர் நிபந்தனையற்ற ஏற்ற முறையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்கியது என்பது எங்களுடைய தமிழ் தேசிய சிதைவுபடுத்துவது அதனுடைய சாட்சி தான் இந்த யாழ் இன்று இது மிகப்பெரிய பாடம் எங்களுக்கு அந்த இபிடிபி கட்சியாக இருக்கட்டும் சிறிலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும் இல்லை உதயசூரியன் சின்னம் இந்த ஒரு வீணா போ இந்த வித அற்றவர்கள் ஐக்கிய தேச கட்சி இந்த சிங்கள சிங்கள தேசத்தினுடைய தேசிய கட்சியாக இருக்கட்டும் அவர்களோட ஒத்தியங்குகின்றவர்களாக இருக்கட்டும் இல்லை மக்களை புலவுபடுத்த வேண்டும் என்று வாக்குகளை பிரிக்கின்ற தரப்பினர் இவர்களுக்கு செலுத்துகின்ற வாக்கு என்பது எங்களுக்கு நாங்களே எங்களுடைய தலையிலே நாங்கள் மண்ணை அள்ளி போடுவதை விட நாங்களே குழி வெட்டி விட்டு அதில் எங்களை தள்ளி விடுவதற்கு ஒப்பான செயல் ஆனால் இந்த பாருங்கள் நாங்கள் நாங்கள் வழங்கிய தீர்ப்பு தான் நாங்கள்லாம் தீர்ப்பு வழங்கினோம் நாங்கள் வழங்கிய தீர்ப்பு இந்த எங்களுக்கே பாதகமாக அமைந்திருக்கின்றது ஆகவே மக்கள் ஒன்று இதில் ரெண்டு ரெண்டு விடயங்கள் ஆணைத்தரமாக எங்களுக்கு உணர்த்துக்கணும் ஒன்று தமிழ்த் தேசிய தளத்திலே எங்களுடைய விரலை க வைத்துக்கொண்டு எங்களுடைய கண்ணைக் கூத்திய கதையாக இன்று இந்த நிர்வாக திறனற்றவர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை இன்று உலகறிய செய்கின்ற விதமாக இந்த விடயங்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன அடுத்ததாக இந்த துரோக தரப்பினரையும் இந்த அரசாங்கத்தினுடைய கைகூலிகளையும் எந்த காலத்திலும் நாங்கள் ஒரு ஆபத்துக்கு தன்னும் அவர்களை அரவணைத்து செல்வதென்பது அதன் நடுத்தர விலையங்களை கவிழ்த்து விடும் என்கின்ற மிக அனுபவ பாடத்தை இது உணர்த்தி ஆகவே மக்களுடைய தெளிவு என்பது வெகு கோபித்த நிலப்பில் நிலப்பாட்டில் ஒரு தரப்பினரிடம் அமைய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு என்பது இப்படியான பல சிக்கல்களை தமிழினம் சந்திக்க வேண்டியிருக்கும் அதை தன் உண்மையில் பலர் குறிப்பிடுகின்றார்கள் இந்த முறை அவர்களுக்காக இவர்கள் விட்டு கொடுத்தீர்கள் அந்தானே அதில் டெலோ புலர் தரப்பினர் நேரடியாகவே தங்களுடைய உறுப்பினர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்தார்கள் வாக்கெடுப்பில் ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியதாகவும் இதை பல தரப்பினர் விமர்சிக்கின்றார்கள் அஹ் ஒரு ஐக்கியத்தை விரும்புகின்றார்கள் இந்த தேர்தலுக்கு பின்னதாக இணைந்து பயணிக்க போவதாக கூறுபவர்கள் ஏன் இந்த யாழ் மாநகர சபை வாக்கெடுப்பில் ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம் இப்படி நல்லெண்ணம் வியாக்கியானம் செய்கின்ற எங்களுடைய வித்துவான்கள் மணிவண்ணனை ஆட்சியிலிருந்து கவிழ்கின்ற போது மணிவண்ணனில் குறை கண்டுபிடித்துக் கொண்டு அந்த ஆட்சி கவிழ்ப்பை மெச்சிய இதே வித்துவான்கள் தான் இன்று ஐக்கியத்தின் பெயரால் ஆனோல்டினுடைய அந்த சுமந்திர நாடகத்தை காப்பாற்ற முற்படுகின்றார்கள் இது தமிழ் மக்களுக்கான ஒரு சபையை காப்பாற்றுகின்ற ஒரு பச்சாதாபம் கிடையாது இது முழுக்க முழுக்க அந்த சுமந்திர தரப்பினருக்கு வெள்ளி அடிக்கின்ற செயல்பாடு ஏதோ சரியோ பிள்ளையோ மணிவண்ணன் அவர்கள் அங்கே முதல்வராக தெரிவு செய்யப்பட்டு அங்கே ஒரு நிர்வாகத்தை குறைக்கப்பட்ட காலம் நடத்தி கொண்டிருந்த போது அந்த நிர்வாகத்தை கவிழ்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அது அரசியல் காரணம் தானே தேர்தல் வரப்போகின்றது இதில் தமிழரசு கட்சி சார்பானவரை முதல்வராக முன்னிலைப்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து மீளவும் யாழ் சபையில் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொடியை நாட்டிவிட வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கை தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்கவில்லை அது உங்களுடைய அரசியல் காரணத்துக்காக மணிவண்ணனை காலைவாரி விட்டது சரி இப்போது எதிராக மற்றவர்கள் வாக்களித்தது மட்டும் பிழை என்று சொன்னால் இது ரெண்டையுமே ஒரே தரப்பு தான் சொல்வது இங்கேதான் இருக்கின்ற மக்கள் நலன் என்கின்ற ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய அரசியல் மோசடிகளை மக்கள் மத்தியில் வெள்ளி அடிப்பு செய்வதற்கு சிலர் முற்படுகின்றார்கள் அதுதானே தவிர இது உண்மையில் நாங்கள் எல்லோருமே ஒரு கூட்டு பொறுப்பு ஏற்க வேண்டும் இதில் தனிய இந்த ஆணோட்டவர்களுக்கு எதிராக வாக்களித்தவர்களை நாங்கள் தமிழ் த துரோகிகளாக விரோதிகளாக அடையாளப்படுத்தி ஒட்டு ஒட்டுமொத்தமாக இப்போது இருக்கின்ற எங்களுடைய பதிமூன்று இல்லை பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சபைகளில் உள்ளூராட்சி மன்றங்களில் தெரிவு செய்யப்பட்டவர்களும் தமிழ் மக்களுடைய நலனை புறமுதுக்கிவிட்டு தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலை முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்ற காரணத்தினால்தான் எங்களுடைய தேசிய அரசியலும் எங்களுக்கானதாக இல்லாமல் போய்விட்டது உள்ளூர் அரசியலும் எங்களுக்கானதாக இல்லாகிவிடும் ஆகவே எங்களுக்கு சாபக்கேடாக மிஞ்சி இருப்பது இந்த எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் ஆகவே இந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான் ஆகவே அந்த ஏமாற்றத்தை மீளவும் நிகழாமல் அது ஒரு நம்பிக்கையோடு எங்களுக்கானதாக மாற வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களாகிய நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் அந்த தெளிவை மக்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பம் அமைந்ததை விட்டு உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி ராமேந்திரன் நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு இருப்போம் நீங்கள் கூறுவது நான் உங்களோடு ஒத்து போகின்றேன் அதாவது அடிப்படையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் இந்த விடயங்கள் மக்களுக்கு தெரிந்தால்தான் மக்கள் ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுப்பார்கள் அதாவது விடயங்களை தெரிந்து கொண்டு முடிவெடுப்பதற்கு அவர்களுக்கு இது பக்கபலமாக இருக்கும் என்பதை நாங்கள் கூறலாம் ஏனென்றால் அடிப்படையில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் தமிழ் இனம் இதே நிலையில் தொடர்ந்து கொண்டிருக்க போகின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த விழிப்புணர்வை நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் இவ்வளவு காலமும் அரசியல்வாதிகள் அமைப்புகள் எல்லோருமே தங்களுக்கு வேண்டிய விவரங்கள் கடந்த வாரம் நீங்கள் கூறினீர்கள் சுமந்திரன் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை அவருடைய கட்சியில் இருக்கின்ற மூத்த ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராஸ் அவர்கள் தோல் இருத்து காட்டினார் அவரை ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லி கே கேட்கும் பொழுது இது மக்கள் தான் இதில் முடிவெடுக்க வேண்டும் இது அரசியல் பிரதிநிதிகளால் முடிவெடுக்க முடியவில்லை என்றால் மாகாண சபையாக இருக்கிறதுக்கும் மாநகர சபையாக இருக்கிறதுக்கும் அல்லது பொது தேர்தலாக மக்கள் இந்த அடிப்படை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நாங்கள் ஒரு நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மக்கள் தெரிவு செய்து மக்கள் ஒருவே ஒரு தவறானவர்களை தெரிவு செய்தாலும் கட்சி கட்டமைப்புகள் அதை ஒரு சரி செய்யக்கூடிய வகையில் இருக்குமாக இருந்தால் ஒரு ஒரு இரண்டாம் கட்டமாக அங்கே கூட நாங்கள் சரி செய்யலாம் அந்த கட்சி கட்டமைப்புகள் என்பது அந்த கட்டமைப்புகளே ஒரு விஷமாக தமிழ் மக்களுக்கு எதிரானதாக இருக்கின்ற போது நாங்கள் தெரிவுகள் மிக சரியானதாக இருக்க வேண்டும் அந்த கட்டமைப்புக்குள் நாங்கள் புலையானவர்களை பென்று பாருங்கள் தவறான உள்ளிட்ட பலர் தங்களுடைய விசனங்களை தமிழரசு கட்சிக்கு உள்ளாக வெளிப்படுத்துகின்றார்கள் ஒரு தமிழரசுக் கட்சியில் ஒரு செல்வாக்கு மிக்கவராக அரசியல் குழு உறுப்பினராக இருக்கின்றார் உடம்பு ஒரு பொறுப்பில் இருக்கின்றார் அப்படி இருந்தும் அவரினால் கூட மாற்றங்களை ஏற்படுத்த முடியவில்லை உண்மைகளை உரைக்கத்தான் முடிகின்றது ஆனால் அங்கே ஒரு செயல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்கே கட்சிக்குள் நெருக்கடியை கொடுக்க முடியவில்லை அளவு தூரத்துக்கு நாங்கள் எங்களுடைய வாக்குகளால் நாங்கள் தெரிவு செய்தவர்களை அந்த மக்கள் பிரதிநிதி என்கின்ற அந்தஸ்தோடு இருந்து கொண்டு இந்த விடயங்களை செய்வதுதான் காரணம் ஆகவே கட்சி கட்டமைப்புகள் என்பது நாங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு அங்கே ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலாக இல்லை அனைத்துமே எங்களுக்கு விஷமாகத்தான் இருக்கின்ற ஆகவே எங்களுடைய தெரிவுகளின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த விடயங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை தான் நாங்கள் சிறப்பு சிறப்பு அதற்காகத்தான் நான் சொன்னேன் அடிப்படையில் மாற்றம் என்னென்ன நீங்கள் பொழுது கூறியது போல் நாங்கள் தெரிவு செய்கின்ற பிரதிநிதிகள் மக்களுக்காக செயல்படும் பொழுது அவர்கள் கடுமையான முடிவுகளை சரியாக எடுப்பார்கள் ஆனால் அவர்களே கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது அங்கே ஒரு மாற்றத்தை அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரும் பொழுதுதான் தமிழ் மக்கள் ஒரு சரியான பாதையில் பயணிப்பதற்கான ஒரு வழியை நாங்கள் வகுக்கலாம் இல்லையென்றால் இருட்டு அறைக்குள் வைத்துக்கொண்டு இப்படித்தான் தமிழ் மக்களுக்கு இவர்கள் என்னென்ன வித்திகளெல்லாம் காட்டிக் கொண்டிருக்க போகிறார்களோ ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஆனால் ஒன்று மட்டும் நான் ஒரு முடிவோடு இருக்கிறேன் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தமிழ் பிரதிநிதிகளிடம் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் எடுத்து கொண்டு வருவோம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவோம் தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய பணியை செய்வோம் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் இதை மக்களுக்கு எடுத்துரைப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறலாம் இவ்வளவு காலத்துக்கு என்னால் இழுக்க முடியுமோ அவ்வளவு காலத்துக்கு இழுத்து இந்த விடியங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஏனென்றால் அந்த அடிப்படை மாற்றத்தை மாற்றி இதய சித்தியோடு எங்களுடைய பிரதிநிதிகள் செயல்படும் தமிழ் மக்களுக்கு விடிவு பெருமெனவே நாங்கள் சிங்கள பேரினவாத அரசாங்கத்தையும் இந்தியாவையும் அமெரிக்காவையும் ஜப்பானையும் சீனாவையும் குறை கூறிவிட்டால் எங்களுக்கு இங்கே ஒன்றும் வரை போவதில்லை நாங்கள் கூறுவது போல் அந்த அடிப்படையான விஷயங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இவையிலெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது தொடர்ந்து நாங்கள் உரையாடுவோம் நன்றி இராமேதுடன் நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும் மீண்டும் பிரதானி நேரம் ஏழு மணிக்கு மேலதிக அரசியக்கலை நிகழ்ச்சியில் நடந்து சிறப்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம்